वेलकम टू शांती चिदंबरम किचन। வாழைப்பூ பருப்பு உசிலி। வாழைப்பூ வந்து பொதுவா வளர்ற பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா அது யூட்ரஸை நல்ல பலப்படுத்தி பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணும். அதனால பசங்களுக்கு கண்டிப்பாக எஸ்பெஷலி பெண் குழந்தைகளுக்கு மாசத்துக்கு 2-3 தடவை கொடுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. அடுத்தது இது உள்ள துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால பிளட் சுகரையும் இது கண்ட்ரோல் பண்ணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூவை எடுத்து கிளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் போட்டால் தான் இது கருக்காமல் இருக்கும். ஈவன் மோர் போட்டு அந்த தண்ணியிலையும் போடலாம், பட் நான் இப்போது உப்பு தண்ணியில் தான் இதை போட்டு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 100 கிராம், சிகப்பு மிளகாய் 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், தனியா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன். இதில் இந்த துவரம்பருப்பை 1.5-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா இதில் நிறைய தண்ணி வச்சுட்டோன்னா இது வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேண்டாங்கிறதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதோட இந்த மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு இந்த வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இருத்துட்டு இதில் வேக விடலாம். இப்போ இதோட இதுக்கு தேவையான உப்பு மாத்திரம் சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். இந்த அளவு உப்பு இதுக்கு போதுமானது. போட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். ஃபுல்லாக வச்சா தண்ணி தீந்து போயிடும், காய் வேகாது. அதனால் தீயை கொஞ்சம் குறைச்சி மூடினா நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பை அரைச்சி ரெடி பண்ணிப்போம். இந்த மிக்சி கப்பில் இந்த தனியா, மிளகாய் அண்ட் அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் இதோட சேர்த்துப்போம். ஏன்னா வாழைப்பூக்கு தனியாக உப்பு போட்டாச்சு, ஸோ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த பெருங்காயத்தையும் ஆட் பண்ணி முதல்ல இதை சும்மா லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பருப்பு சேர்ப்போம், இல்லைனா இது மசியாது. அதனால் இப்போது இந்த லேசாக அரைச்ச மிளகாவோட இந்த துவரம் பருப்பை சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த பருப்பை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆக ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஃபுல்லாக தண்ணி தீந்துருச்சு. இது நல்லா வெந்திருந்ததுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இல்லைனா இதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இது நல்லாவே வெந்திருக்கு, ஸோ நம்ம இது தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த அரைச்ச பருப்பை ஒரு இடியாப்ப பிளேட்டில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் நான், கிரீஸ் பண்ணிவிட்டு இதில் குக் பண்ணி எடுத்துப்போம். இது குக் ஆக ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல அந்த பருப்பு வாசனை வருது. இப்போ பார்ப்போம், நல்ல குக் ஆகிருக்கு. இதை அடுப்பை நிறுத்திட்டு இதை ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் இந்த பருப்பை உதுத்து எடுத்துப்போம். இது இப்போ ஆறணும். இதை கையால் உதுத்தோன்னா ஒரு யூனிஃபார்மாக உதுக்க வராது முதல்ல. அடுத்தது இது டைம் கன்சியூமிங் கையால் இது பண்ணுறது. அதனால் இதை ஒரு மிக்சி கப்பில் போட்டுட்டு சும்மா பல்சரில் ரொம்ப 2 செகண்ட் ஓட்டி எடுத்தோன்னா யூனிஃபார்மாக நம்மளுக்கு உதிர்ந்துடும். இதை இப்போது உதுத்து எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் போட்டதும் இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் உதுத்து எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு இப்போ இந்த உளுத்தம் பருப்பு சிறந்துருச்சு. இதோட 2 கருகப்பிள்ளை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதோட இந்த உதுத்து வச்ச பருப்பை சேர்த்துருவோம். சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு
இதோட இந்த வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்துடலாம். வாழைப்பூவும் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பருப்பூசிலி ரெடி ஆகிடும். பருப்பூசிலியை ஒயிட் ரைஸில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டோ இல்லை ஜிஞ்சினியால் சேர்த்தோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார், ரசம், ஈவன் மிக்ஸ்டு ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் அண்ட் மோர் ஓவர் ப்ரோட்டீன் என்ரிச். ஏன்னா பருப்பு நிறைய சேர்த்துருக்கிறதுனால கடலை பருப்பு சில சமயம் வயிறு உப்புசம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெறும் துவரம்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றா நல்லா கலந்துடுச்சு. ஸோ இதோடு நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். இதை நம்ம இந்த பருப்பை நம்ம ஸ்டீம் குக் பண்ணாமல் இது இந்த பேன்லேயே போட்டு கூட நம்ம குக் பண்ணலாம். ஆனால் அது குக் பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெயாக கன்சியூம் ஆகும், டைமும் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி ஸ்டீமில் குக் பண்ணும்போது எண்ணெயும் குறைச்சலாகும், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் ஸ்டீம் குக்கிங் பெட்டர். சுவையான சூப்பரான பருப்பு உசிலி தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.